திமுகவுக்கு மாற்று சக்தியாகவும் மிகப்பெரியதொரு அரசியல் இயக்கமாகவும் மதிமுக உருவாகும் என்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சூளுரைத்த வைகோவின் வாய் வீச்சு முடிவுக்கு வரும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தனக்கும் அதுபோல் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற கவலை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனுக்கும் வந்திருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக நிர்வாக குழு செயற்குழு மற்றும் கோவை சேலம் மண்டல நிர்வாகிகளுடன் கமல் கோவை நகரில் நடத்திய ஆலோசனை கூட்டமே இதற்கு சாட்சி அதற்கு முன்பாக மதிமுகவுக்கு விரைவில் மூடு விழா நடத்தப்படும் என்பதற்கான அறிகுறிகள் பொது வெளியில் இருப்பதை கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் மதிமுகவில் தற்போது நடக்கும் உட்கட்சி தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை வைகோவின் மகன் துரை வைகோ வைப்பதுதான் சட்டமாக உள்ளது அவர் தனது விருப்பப்படி மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுத்து வருகிறார் என்ற கழக குரல் அக்கட்சியில் விடுத்துள்ளது இதனால் மனம் குமரிய மதிமுக அவை தலைவர் திருப்பூர் துரைசாமி பொங்கி எழுந்து கட்சி தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அதில் அவர் தெரிவித்திருக்கும் கருத்துகள் வைகோவுக்கு சாட்டையடி கொடுத்தது போல அமைந்தும் இருக்கிறது சரி அப்படி அந்த கடிதத்தில் என்னதான் கூறப்பட்டிருக்கிறது மதிமுக தொடங்கப்பட்ட போது வாரிசு அரசியலுக்கு எதிராக நீங்கள் உணர்ச்சி மிகு உரையாற்றினீர்கள் உங்களின் பேச்சை கேட்டு லட்சக்கணக்கான தொண்டர்கள் கட்சியில் இணைந்தனர் ஆனால் உங்களது சமீப கால குழப்பமான அரசியல் நிலைப்பாடு காரணமாக முன்னணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சியை விட்டு படிப்படியாக திமுகவுக்கே சென்று விட்டனர் உங்கள் மகனை அரசியலில் நீங்கள் ஆதரிப்பதும் அரவணைப்பதும் தமிழக மக்களை எள்ளி நகையாட வைத்து விட்டது இதனை நீங்கள் இன்னும் உணராமல் இருப்பது வேதனை அளிக்கிறது சந்தர்ப்பவாத சுயநல அரசியலுக்கு தாங்களும் அப்பாற்பட்டவர் இல்லை என்பதை கட்சியினர் அறிந்துள்ளனர் அதனால்தான் தமிழகம் முழுவதும் பழைய உறுப்பினர்கள் கூட தங்களை புதுப்பித்துக் கொள்ள முன்வரவில்லை இது கட்சியின் வளர்ச்சியை காட்டுகிறதா அல்லது வீழ்ச்சியை காட்டுகிறதா கொங்கு மண்டலத்தின் மாநகராட்சிகளிலும் மாநகர மாவட்ட செயலாளர் தேர்தலை நடத்தி முடித்து விட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது திருப்பூர் ஈரோடு மாநகராட்சி வார்டுகளிலும் போலி பெயர்களில் உறுப்பினர்களை பதிவு செய்து தேர்தல்களை நடத்தி முடித்திருக்கிறீர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக உங்கள் உணர்ச்சி பேச்சை நம்பி வாழ்க்கையை இழந்த கட்சியினர் மேலும் மேலும் ஏமாற்றம் அடையாமல் இருக்க கட்சியை தாய் கட்சியான திமுகவுடன் இணைத்து விடுவது சமகால அரசியலுக்கு சால சிறந்தது என்று கிண்டல் ஏற்கனவே திமுகவுடன் ஐக்கியமாகிவிட்ட வைகோவுக்கு இந்த கடிதம் அவ்வளவாக அதிர்ச்சி அளிக்க வாய்ப்பில்லை என்றாலும் கூட மதிமுக டமாராகிவிட்டதை புரிந்து கொள்ள முடிகிறது இதே கொங்கு மண்டலத்தில் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலுக்கு வந்துள்ள சோதனை தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது கோவையில் நடந்த கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய கமல்ஹாசன் தேர்தலுக்கு குறுகிய காலமே இருப்பதால் நேர்முக சிந்தனைகளோடு செயல்பட வேண்டிய நேரம் இது அரசியல் சாசனத்திற்கு ஆபத்து வருகையில் அதனை காப்பாற்ற கட்சி பேதங்களை கடந்து அனைத்து முயற்சிகளையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் மக்களை மிரட்டி வாழும் எந்த அரசுக்கும் என்னை போன்றவர்கள் பயப்பட மாட்டார்கள் கட்சியில் சிறப்பான களப்பணிகள் செய்வோர் அனைவரும் உரிய முறையில் அங்கீகரிக்கப்படுவார்கள் கூட்டணி குறித்து இப்போதெல்லாம் பேசவே வேண்டாம் தலைமை பொறுப்பு என்பது மேடையேறி பேசுவது மட்டுமல்ல கட்சி தொடங்கினால் எவ்வளவு வேகமாக வேலை செய்வீர்களோ அதே அளவு வேகத்துடன் தற்போதும் செயலாற்ற வேண்டும் அந்த செயல்பாடுகளின் அடிப்படையில்தான் அங்கீகாரம் வழங்கப்படும் என்றார் பின்னர் செய்தியாளரிடம் பேசும்போது எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து முடிவெடுக்கத்தான் இங்கு கூடினோம் கோவையில் போட்டியிடுவது குறித்தும் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார் மேலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தன்னிடம் அலைபேசியில் பேசியதாகவும் அத்துடன் கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய அழைப்பு கடிதம் அனுப்பியதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழின் பேச்சு மூலம் அவர் கோவையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட விரும்புகிறார் என்பதையும் தவிர இன்னொரு எம்பி தொகுதியை கேட்க அவர் முடிவு செய்திருப்பதையும் உணர முடிகிறது ஆனால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கே நான்கு தொகுதிகளைத்தான் திமுக ஒதுக்கும் என்று கூறப்படும் திண்டாட்ட நிலையில் மக்கள் நீதி மையத்திற்கு இரண்டு எம்பி சீட்டுகள் கிடைக்குமா என்பது குதிரை கும்பான விஷயம்தான் அதேபோல அவர் போட்டியிட விரும்பும் கோவை தொகுதியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கமல் கட்சி தொடங்கியபோது அவருடன் இருந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீத முக்கிய நிர்வாகிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்பு திமுகவிற்கு தாவிவிட்டனர் இப்போது அவருடன் ஒரு சிலரே உள்ளனர் தவிர ஊழலுக்கு எதிராக கட்சி தொடங்கிய அவர் அதை இன்று அடியோடு மறந்துவிட்டார் திமுக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றனவோ அதையே தான் கமலும் பின்பற்றி வருகிறார் இதனால் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட போது அவருக்கு கிடைத்த நடுநிலை வாக்குகள் இனி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தலின் போது திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கலற்றி விடப்படும் நிலை உருவானது அதனால் ராகுல் காந்தி நடிகர் கமலின் மக்கள் நீதி மையத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிட விரும்பினார் என்பதும் உண்மை ஏனென்றால் அப்போது ராகுல் தன்னிடம் தொடர்ந்து கூட்டணி வைத்து போட்டியிடுவது தொடர்பாக போன் மூலம் பேசினார் என்பதை கமல் உறுதிப்படுத்தினார் தவிர ராகுல் காந்தி நடத்திய இந்திய ஒற்றுமை யாத்திரையின் போது கமலுக்கு அழைப்பு விடுத்து டெல்லியில் கடந்த டிசம்பர் மாதம் அவரை பங்கேற்கவும் வைத்தார் இப்போது கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்திற்கு ராகுல் அழைப்பு விடுத்ததை விஷயமாக பேசுகிறார் இதன் மூலம் கமல் காங்கிரசுடன் மிகுந்த நெருக்கம் காட்டுவதை உணர முடிகிறது வைகோ திமுக தலைவர் ஸ்டாலினிடம் அடிபணிந்து விட்டது போல் கமல்ஹாசனும் ராகுல் காந்தியிடம் தஞ்சம் புகுந்து விட்டார் என்றே கருத தோன்றுகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நூற்றி நாற்பத்தி இரண்டு இடங்களில் போட்டியிட்ட மக்கள் நீதி மையம் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அறுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்தது தவிர அவருடைய கட்சி வேட்பாளர்களும் இருபது கோடி ரூபாய் வரை தேர்தலுக்காக செலவிட்டு கையை சுட்டுக் கொண்டனர் ஆனாலும் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியவில்லை நூற்றி நாற்பது தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததுதான் மிச்சம் அப்போதே மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் பெரும் எண்ணிக்கையில் திமுகவிற்கு சென்றுவிட்டனர் சென்று விட்டனர் ஆனால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட கமல் விரும்புகிறார் என்பது வெளிப்படை இதற்காக கட்சி தொடங்கினோமோ என்பதை மறந்துவிட்டு அவர் வெகு தூரம் விலகி சென்று விட்டார் கேட்டால் மக்களை மிரட்டி வாழும் எந்த அரசுக்கும் என்னை போன்றவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்கிறார் கட்சி தொடங்கிய ஐந்து ஆண்டுகளிலேயே தனது தனித்தன்மையை விட்டுக் கொடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு புத்துயிர் கொடுப்பதில் இன்று கமல் தீவிரமாகிவிட்டார் இதற்கு அவர் அரசியலுக்கு வராமலேயே இருந்திருக்கலாம் என்ற எண்ணம் அவருடைய கட்சியினரிடமே உருவாகிவிட்டது ராகுல் காந்தியிடம் நெருக்கமாக உள்ள நடிகர் கமல் தனது கட்சி போனியாகாவிட்டால் இன்னும் சில ஆண்டுகளில் அதை காங்கிரசுடன் இணைத்து விடுவார் என்பதும் நிச்சயம் தவிர தமிழகத்தில் அதல பாதாளத்தில் உள்ள காங்கிரஸை வளர்க்க கமல்ஹாசனே கூட காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்படலாம் ஏனென்றால் ராகுல் கமல் இருவருக்கும் இடையே அந்த அளவிற்கு நெருக்கமான நட்பு உள்ளது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரையாவது கட்சியில் எஞ்சி இருக்கும் நிர்வாகிகள் தன்னுடன் இருப்பார்களா என்ற கவலை கமலிடம் எழுந்துள்ளதையும் பார்க்க முடிகிறது கட்சி தொடங்கினால் எவ்வளவு வேகமாக வேலை செய்வீர்களோ அதே அளவு வேகத்துடன் செயல்பட்டால் அதன் அடிப்படையில் அங்கீகாரம் வழங்கப்படும் என்று அவர் வாக்குறுதி அளிக்கும் மக்கள் நீதி மையத்தின் எதிர்காலம் குறித்து கமல் வருத்தப்படுவது நன்றாக தெரிகிறது ஏனென்றால் தமிழக கட்சிகளை வரிசைப்படி கணக்கிட்டால் எட்டாவது இடத்தில்தான் மக்கள் நீதி மையம் இருக்கிறது அதனால் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் என்பது எட்டாக்கணியாகத்தான் இருக்கும் என்றே சொல்ல வேண்டும் என அந்த அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்